வெல்கம் டு தமிழ் டெக் குரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளில் பல பேர் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன் லாக் ஆகும், இல்லை ஸ்கைப்பில் நம்மளோட ஸ்டேட்டஸ் அவேன்னு காட்டும், இல்லைனா டீம்ஸில் நம்மளோட ஸ்டேட்டஸ் அவேன்னு காட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு செட்டிங்ஸில் போய் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் சில கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் கொடுக்காமல் அதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களால் அந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில், இல்லை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் செட்டிங்ஸ் போய் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில், நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஒரு நியூ நோட்பேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோடய ஃபைல் நேம் என்ன வேணால் வச்சுக்கோங்க, நான் ஐடில்னு வைக்கிறேன். ஆனால் எக்ஸ்டென்ஷன் வந்து விபிஎஸ் அப்படின்னு வைக்கணும், விபி ஸ்கிரிப்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வச்சுட்டு இந்த நோட்பேடை எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிட்டு இதில் நான் கொடுக்குற ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் சிம்பிளாக என்ன சொல்லுது அப்படின்னா, F13 அப்படின்ற கீயை 5 minutes ஒன்ஸ் வந்து, அதாவது 5 × 60 × 1000. ஸோ 5 minutes இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutes ஒன்ஸ் வந்து F13 கீ ப்ரெஸ் ஆன மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். இது எதுக்காக நம்ம F13 அப்படின்ற கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீபோர்டில் F1 to F12 வரைக்கும் தான் ஃபிசிக்கல் கீஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸு, இல்லை விண்டோஸ் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த F1 to F12 வரைக்கும் தான் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த F13 வந்து, F13 to F24 வந்து நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கீஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வர ப்ரோக்ராம்ஸ் எதுலேயுமே வந்து, அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த கீஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து மவுஸ் காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், AS400 மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க விண்டோஸ் சிஸ்டம்லலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த கீ நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிஸ்டமில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ஸ்கிரிப்ட் ஓடிட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே பிரச்சனை பண்ணாது. ஸோ இந்த கோடை வந்து நான் இந்த லிங்க், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கேருந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இதை டபுள் கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் பேக்ரவுண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் சிஸ்டம் விட்டுட்டு போனீங்கனாலும் 5 minutes ஒன்ஸ் அது F13 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்கள் சிஸ்டம் லாக் ஆகாது, உங்கள் ஸ்கைப் அவே காட்டாது, உங்கள் டீம்ஸ் அவே காட்டாது, நீங்கள் சிஸ்டமில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஓடிட்டுருக்கான்னு எப்படி பார்க்குறது, இல்லை இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். உங்களோட விண்டோஸில் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இந்த டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு இந்த ஹெட்டர் ரோவில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸ் நேம்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராசஸ் நேம்ஸ் லிஸ்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் நேம்ஸில் WSScript.txt, அதாவது விண்டோஸ் பேஸ் ஸ்கிரிப்ட், நம்ம கிரியேட் பண்ண விபி ஸ்கிரிப்ட் வந்து ஒரு விண்டோஸ் பேஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த நேமில் தான் இது வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இது ரன் ஆகிட்ருக்குன்னு நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஸ்கிரிப்ட் வேண்டாம், இதை ஸ்டாப் பண்ணணும்னா அதை ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்படி இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.